ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அசோக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கேங்க. ரீசெண்டாக மியான்மார் போயிருந்தேன். மியான்மார் போனது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் மியான்மாரில் என்னென்ன இருக்குன்னு ஆல்ரெடி வந்து மியான்மாரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டிருந்தேன். மியான்மாரில் என்னென்ன ஃபுட் இருக்கும், என்னென்ன இருக்குது, மக்கள் எப்படி, மக்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி, ஆட்டிடியூட் அப்படின்றலாம் போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யாங்கூனில் இருக்க ஸ்வீடகான் பக்கோடான்ற ஒரு புத்தர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா கட்டி கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகள் ஆகுது. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கட்டின டெம்பிள்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சகோதரர்கள் வந்து வியாபார சகோதரர் பர்மாலேருந்து இந்தியா வந்தபோது புத்தரை சந்தித்து புத்தர்கிட்ட நல்லா வேண்டிட்டு அவரோட 8 தலைமுடியை வாங்கியிருக்காங்க. 8 தலைமுடியை வாங்கிட்டு வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாக்ஸில் வச்சு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில். அந்த இரு சகோதரர் பேர் என்னென்னா தப்புசா அண்ட் பாலகிகான்ற இரு சகோதரர்கள் தான். அந்த 8 முடியை கொண்டு வந்து இங்கே வச்சப்புறம் பார்த்தீங்கன்னா சில அற்புதங்கள்லாம் இங்கே நடந்ததாக சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் காது கேட்காதவங்களும் காது கேட்டதாகவும், பார்வை தெரியாதவர்கள் பார்வை தெரிந்ததாகவும், ஒரு சிலருக்கு பேச முடியாதவங்க பேசினதாகவும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றன்னு நமக்கு தெரியாது. பட் அங்கே சொல்கிறத வச்சு நான் சொன்னேன். அந்த இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 115 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இந்த உயரம் பார்த்தீங்கன்னா 325 உயரம் இந்த கோயில். ரங்கோன் மக்கள் பார்த்திங்கன்னா, யாங்கூன் மக்கள் என்னென்னா அவங்க வந்து ஒரு விதமான நம்பிக்கை வச்சுருக்காங்க. அது என்னென்னா இந்த புத்தர் வந்து 8 அவதாரம் எடுத்ததாகவும், ஒவ்வொரு அவதாரத்தில் ஒவ்வொரு முடி உதிர்ந்ததாகவும், அந்த ஒவ்வொரு முடியும் எடுத்து தான் 8 முடியாகி, 8 முடியை வச்சு தான் இந்த 8 அவதாரங்கள், அந்த 8 புத்தரும் 8 அவதாரங்கள்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து 3 விதமான புயலில் சேதம் அடைஞ்சிருக்கு. 3 தடவையும் அந்த கோயிலோட உயரங்கள் மாறி இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இருந்தபோது பார்த்தீங்கன்னா இது வந்து 59 அடி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் டைம் புயலில் வந்து பார்த்தீங்கன்னா 131 அடியாக மாற்றிருக்காங்க. அந்த தேர்ட் டைம் புயலில் வந்து பார்த்தீங்கன்னா 325 அடியாக மாற்றிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் ஒரு தடவை அந்த டவர் வந்து வளர்ந்துகிட்டே போயிருக்கு. ஐ மீன் அந்த கோபுரங்கள் வளர்ந்துகிட்டே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி நிறைய இடங்கள் வந்து புத்தர் சிலையில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்கும். கண்டிப்பாக அந்த மியூசியத்தை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த மியூசியத்து உள்ளே போனீங்கன்னா நிறைய தங்கத்திலான புத்தர் சிலைகள், சில்வர் புத்தர் ஸ்டாச்சூஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் புத்தர் ஸ்டாச்சூஸ், ஐவரி அதாவது யானையோட தந்தம் சொல்லுவாங்கன்னா அந்த தந்தத்திலான புத்தர் ஸ்டாச்சு இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்கும். பல பேர் பல விதமான கிஃப்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சில கண்ட்ரிலேருந்து வர கிஃப்ட்டு, சில பிரசிடென்ட்ஸ், சில கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர்ஸ் கொடுத்த கிஃப்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே சேகரித்து வச்சுருக்காங்க. அந்த மியூசியத்தை பார்க்குறதுக்காக நீங்கள் வரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மியூசியம். ஒரு தடவை கண்டிப்பாக லைஃப்பில் அந்த மியூசியத்தை பார்த்துணும். ஏன்னா அந்த மியூசியமில் அவ்வளோ திங்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா கோல்டன் மட்டும் கிடையாது, நிறைய பழமை வாய்ந்த பொருட்கள் நீங்கள் அங்கே பார்க்கலாம். வால்லேருந்து ஸ்வார்லேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து பர்மியன் மொழியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பட் மற்றவங்களுக்கு புரியாதுல்ல. ஸோ அவங்கள்ட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்மியன் மட்டும் இங்கிலீஷில் டெலிகாஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ எங்களால் புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சால் தான் எங்களோட அதோட அர்த்தங்கள் புரியும். புரியாமல் உட்காந்து பார்க்குறது இன்னும் யூஸ். அதுக்கப்புறம் இந்த கோயிலை கட்டினது யார் பார்த்தீங்கன்னா, மோயின் அப்படின்ற ஒரு மக்கள் அப்படின்றவங்க தான் இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அரசரோட உதவியால் அன்றைக்கி மோயின்ற மக்கள் வந்து இதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா 7 வீக்குக்கும் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டேன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பில்லர் வச்சு அங்கே புத்தர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. மக்களோட நம்பிக்கை என்னென்னா தண்ணி வைக்கிறாங்க, அந்த தண்ணி எடுத்து ஊற்றினா நம்மளோட பாவங்கள் போகும்னு சொல்கிறாங்க. மேலே புத்தர்க்கு அதுக்கு முன்னாடி கிங் இருப்பார், கிங்குக்கு அப்புறம் புத்தர், புத்தர்க்கில் ஒரு பூனை, அந்த பூனைக்கும் ஊற்றுவாங்க தண்ணியை. இதை இந்த தண்ணியை வந்து 3 எடுத்து புத்தர் மேலேயும் அந்த கிங் மேலேயும் அப்புறம் அந்த பூனை மேலேயும் ஊற்றினா நம்மளோட பாவங்கள்லாம் போயிடும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நானும் என் பாவம்லாம் போகணும்னு தான் ஊற்றினேன், போச்சா என்னன்னு தெரில, பார்ப்போம். அந்த ஒரு விஷயம் இங்கே சூப்பரான விஷயம். மக்கள் வந்து இதை வந்து எல்லாருமே பின்பற்றுறாங்க. இங்கே இருக்க புத்தர் கோயில் எல்லாமே கோல்டாக இருக்கும், எல்லாமே தங்க கலரில் தான் கோயிலே பார்க்க முடியும். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் பெயிண்டிங் தான். பட் இங்கே இருக்க டவர் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க கோபுரம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலே பண்ணது. ஸோ பியூரஸ்டான கோல்டில் பண்ணதுனால ரொம்ப விசேஷம் இங்கே. அதனாலே மக்கள் அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் நிறைய நாட்டிலேருந்து வராங்க. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் தன்னோட வேண்டுதலை நின்று அந்த புத்தர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மணியை வந்து 3 அடிக்கிறாங்க. அடித்தா அந்த வேண்டுதல் நிறைவேறிடும்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் நம்ம நின்று நம்ம பிரார்த்தனைகளை சொல்லிடுமே அப்படின்னு சொல்லி நின்று ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணேன். என்னோடய வேண்டுதல்லாம் சொல்லிவிட்டு அந்த மணி எடுத்து அடிக்கலான்னு அந்த கட்டியை ஓங்கினங்க. கட்டியே உடஞ்சி போச்சுங்க. ஏற்கனவே வீடியோவில் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் மியூசியம் பற்றி. இதுதான் அந்த மியூசியமோட என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம போய் அந்த என்ட்ரி உள்ளே போனோம். இந்த மியூசியம்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா விதமும் ஆகிட்டு வரோம். கண்டிப்பாக ஒருத்தருவே இந்த மியூசியமை பார்த்துட்டு வாங்க.
இந்த டெம்பிள் வரவங்க கண்டிப்பாக மார்னிங் வாங்க, மார்னிங் வந்து பார்த்துட்டு அட் த சேம் டைம் ஈவினிங்கும் ஒரு தடவை வந்துட்டு போயிடுங்க. ஏன்னா ஈவினிங் 5:30-6 o'clock மேலே அந்த ஈவினிங் அந்த சன்ஷைனோட அந்த ஷேடோவோட அந்த அழகான க்ளவுடி அந்த இருட்டோடு பார்க்கும்போது இந்த டெம்பிள் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதை அந்த ஈவினிங்கில் மாலை நேரத்தில் உட்காந்து பார்க்கும்போது செம சூப்பராக இருக்கும். அந்த கோபுரத்தில் உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் இருக்குங்க. அந்த டைமண்டை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுக்காக அந்த மியூசியம் ஆஃபீஸ்லேயே ஒரு டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. அந்த டெலஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. இந்த கோயில் உள்ளே போகும்போது ஒரு அழகான மணி சத்தம் கேட்கும். அந்த மணிசத்தை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் அந்த மணிசத்தத்தை ஒரு தடவை கேட்டுட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மணி சத்தத்தை கேட்கும் போது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் இந்த நைட் வியூவை பாட்டு வாங்க செமையாக இருக்கும், செம சூப்பராக இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தட்ஸ் பை ஃப்ரம் அஷோக். லவ் யூ ஆல், தேங்க்யூ, பை பை, சி யூ.